கோளக ஆடிகள். வளைவு ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு கோளத்தின் ஒரு பகுதியாக உள்ளது. கோளக ஆடிகளில் எதிரொலிக்கும் பரப்பு உட்பக்கமாக வளைந்திருக்கும். அவ்வாறு வளைந்திருந்தால் அது குழியாடி எனப்படும். இந்த கோளத்தின் ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். இதில் உட்புறம் வளைந்து காணப்படுகிறது. இது குழியாடி ஆகும். வளைவு மையம். இந்த கோளக ஆடி எந்த கோளத்தின் ஒரு பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையமே வளைவு மையம் எனப்படும். அதை சி என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். ஆடி மையம். ஆடியின் வடிவியல் மையமே ஆடி மையம் எனப்படும். இதை பி என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். அடுத்து முதன்மை அச்சு. ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கோடு முதன்மை அச்சு எனப்படும். அதாவது சி என்ற புள்ளியையும் பி என்ற புள்ளியையும் இணைக்கும் ஒரு நேர்கோடு முதன்மை அச்சு ஆகும். வளைவு ஆரம். ஆடி மையத்திற்கும் வளைவு மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு வளைவு ஆரம் எனப்படும். இதை ஆர் என்ற எழுத்தால் குறிப்பிடலாம். தற்போது இந்த படத்தை பார்ப்போம். இதில் வளைவு ஆரம் என்பது சி என்ற புள்ளிக்கும் பி என்ற புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு ஆகும். அடுத்து முக்கிய குவியம். முக்கிய குவியம் என்பது முதன்மை அச்சுக்கு இணையாக வரும் கதிர்கள் கோளகாடியில் பட்டு எதிரொலிக்கப்பட்ட பின் எந்த புள்ளியில் குவிகின்றதோ அல்லது எந்த புள்ளியிலிருந்து விரிந்து செல்வது போல் உள்ளதோ அந்த புள்ளியாகும். அது இங்கு எஃப் ஆகும். இதுவே முக்கிய குவியம். அடுத்து குவிய தொலைவு. குவிய தொலைவு என்பது ஆடி மையம் பிக்கும் முக்கிய குவியமான எஃப்க்கும் இடையே உள்ள தொலைவு ஆகும். இது ஸ்மால் எஃப் என்று குறிப்பிடலாம்.